ஃபுல் மேட்ச் டென்ஷன் பண்ணிட்டான்ப்பா. நம்ம இந்தியன் டீம் மாதிரியே ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச கடைசி வரைக்கும் டென்ஷனா கொண்டு போய் ஒரு மாதிரியா ஜெயிச்சிட்டாங்கப்பா. என்னடா பசங்க என்ன பார்க்க வரவே இல்லையே. கப்போட தான் அவனை வந்து பார்க்கணுன்ற வைராக்கியத்தோட இருக்காங்கப்பா. கிரிக்கெட் ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்த ஐபிஎல் போட்டிகள் தொடங்கி தற்போது விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. நேற்றைய ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஆகியவங்க மோதிக்கிட்டாங்க. அதுல டேஸ் வென்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. 20 ஓவர் முடிவில் டெல்லி அணி 6 விக்கெட் இழப்புக்கு 147 ரன்கள் எடுத்தாங்க. அடுத்து களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க வீரராக ஷேன் வாட்சன் 50 ராயுடு களமிறங்கினாங்க. ராயுடு 5 ரன்கள், இஷாந்த் சர்மா பந்து வீச்சில் ஆட்டமிழந்தாங்க. அடுத்து களமிறங்கிய சுரேஷ் ரெய்னா வாட்சன் கூட்டணி நிதானமாக ஆடி ரன் சேர்த்தது. வாட்சன் 44 ரன்களிலும் ரெய்னா 30 ரன்களிலும் ஆட்டமிழந்தாங்க. அடுத்ததாக களமிறங்கிய கேதர் ஜாதவ் மற்றும் தோனி கூட்டணி டெல்லி அணியின் பந்து வீச்சை வந்து சித்தர அடித்தாங்க. இதில் ஒரு வழியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டெல்லி அணியை வீழ்த்தி வெற்றி வகை சூடியது. இதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் தலை தோனி ரசிகர்கள் உற்சாகத்தில் இருந்தாங்க. இந்நிலையில் இயக்குனர் வெங்கட் பிரபு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை கலாய்க்கும் விதத்தில் தன் இயக்க சென்னை 20 படத்தின் காட்சி ஒன்றை வெளியிட்டிருக்காரு. இதனால் அந்த வீடியோ இணையத்தில் படு பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. வெங்கட் பிரபுவின் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் மேட்ச் டென்ஷன் பண்ணிட்டான்ப்பா. நம்ம இந்தியன் டீம் மாதிரியே ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை கடைசி வரைக்கும் டென்ஷனாக கொண்டு போய் ஒரு மாதிரியாக ஜெயிச்சிட்டாங்கப்பா. என்னடா பசங்க இந்த பார்க்க வரவே இல்லையே. கப்போட தான் அவனை வந்து பார்க்கணுன்ற வைராக்கியத்தோட இருக்காங்கப்பா. ஹாய், For last 4 years, I am filing my state and federal taxes through Taxes on Time. It's fast. It's awesome. Taxes on Time. Taxes on Time. Services. Taxes on Time.